وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب أليم. وكان النبي صلى الله عليه وسلم: اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، او كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு எண்ணங்களின் மாயங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உள்ளம் என்பது ஒரு கோட்டை. இந்த உள்ளம் என்ற கோட்டையை கைப்பற்றுவதற்காக இரண்டு அணிகள் கடுமையாக போட்டி போடுகிறார்கள். ஒன்று மலக்குகளின் அணி, இன்னொன்று இபிலீசின் அணி. இரண்டு பேர்களும் மாறி மாறி கொஞ்ச நேரம் உள்ளம் என்ற கோட்டையை இவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள், கொஞ்ச நேரம் இபிலீசின் படை மாற்றி வாங்குகிறது, கொஞ்ச நேரம் இங்கே வருகிறது. ஷேர் மார்க்கெட் மாதிரித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நெற்றியிலே ஒரு மானிட்டரை வைத்து விட்டால் எந்த படை ஜெயித்திருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்பீகுல் முஹ்தரீன் என்றொரு நூலிலே அழகாக எழுதுவார்கள், மலக்குகளினுடைய படைகளுக்கு என்று 300 குணங்கள் இருக்கிறது, இபிலீசின் படைகளுக்கு என்று 300 குணங்கள் இருக்கிறது. இந்த 300 சேர்த்து எழுதி காட்டுகிறார்கள். அதை சொன்னா ஒரு 4-5 வாரங்கள் பிடிக்கும். அதனால் 10-10 தன்மைகளை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுகிறேன். நாமே முடிவு செய்து கொள்ளலாம், நம்முடைய உள்ளம் என்ற கோட்டையை மலக்குகளின் படை கைப்பற்றி இருக்கிறதா, இபிலீசின் படை கைப்பற்றி இருக்கிறதா, இப்பொழுது நம் உள்ளம் யாரின் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தன்பீகுல் முஹ்தரீனுடைய ஆசிரியர் அழகாக எடுத்து காட்டுகிறார்கள். கஸ்ரத்துல் இஸ்திகாலி இலல்லா, கஸ்ரத்து தஸ்லீம் இலல்லா. முதலாவதாக சொல்லுகிறார்கள், தன்னை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து விட்டார், மலக்குகளின் படை உள்ளத்தை கைப்பற்றி இருக்கிறது என்று பொருள். நானே என்னவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், எல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான் அப்படின்னு விட்டுட்டேன்னு சொல்றமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வினுடைய படை உள்ளத்தை பிடித்திருக்கிறது, எல்லாம் அல்லாஹ் பாத்துக்குவான், அவனுடைய செயல் அவன் பார்த்து செய்யட்டும் என்று உள்ளத்திற்குள்ளே ஓடுகிற பொழுது இப்பொழுது இந்த உள்ளத்தை மலக்குகள் பிடித்திருக்கிறார்கள் என்று பொருள். நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் மொத்தம் 14 பேர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு குழந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஃபாத்தாகி விட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய புள்ள போயிட்டாரே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். உடனே ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாத் பார்த்து கேட்கிறார், பிள்ளையை கொடுத்தவனும் நான் தானே, அதை எடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது, பிறகு எதற்கு நீ கவலைப்படுகிறாய் என்று கேட்கிற பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அவர் மௌத்தானதற்காக நான் கவலைப்படல ரப்பே, நீ அமானிதத்தை கொடுத்தாய், அதை முறையாக உன்னிடத்தில் நான் ஒப்படைத்தேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, அந்த கவலையிலே தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அமானிதத்தை ஒருவர் கொடுக்கிற பொழுது அந்த அமானிதம் சிதையாமல் ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய பிள்ளையை உன்னிடத்திலே சிதையாமல் ஒப்படைத்திருக்கிறேனா என்று தெரியவில்லை, அந்த கவலையிலே தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை ரபுல் ஆலமீனுக்கு பிடித்து போய்விட்டது. தன்னையும் தன் பிள்ளையையும் என்னிடத்திலே தாவூது ஒப்படைத்து விட்டாரே, அதனால் தாவூதே உன் பிள்ளைக்கு எவ்வளவு நன்மை வேண்டும்
என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒப்படைத்த காரணத்தினால் எவ்வளவு நன்மை வேண்டும் என்று கேட்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நம்மளையெல்லாம் மிஞ்சி போய் பேசுகிறார்கள், இந்த உலகம் முழுக்கிறப்பே தங்கமாக இருந்து அந்த தங்கம் முழுவதையும் இறை பாதையிலே செலவழித்தால், ஜிஹாதிலே செலவழித்தால், மற்ற செலவுகளுக்குனா இவ்வளவு நன்மை கிடையாது. ஜிஹாதுல ஒரு ரூபாய்க்கு 1,00,000 ரூபாயினுடைய நன்மை இருக்கிறது. ஜிஹாதிலே இந்த தங்கம் உலகம் முழுக்க தங்கம் இருந்து அதை செலவழித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை என் பிள்ளைக்கு நீ தர வேண்டும் என்று சொல்ல, ரப்புல் ஆலமீன் நீ என்னிடத்திலே ஒப்படைத்த காரணத்தினால் நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன், உன் பிள்ளைக்கு பூமி முழுவதும் தங்கத்தை இறை பாதையிலே செலவழித்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை உண்டு என்றான் ரப்புல் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, தன்னை ஒப்படைக்கிற பொழுது அல்லாஹுவின் பக்கம் இங்கு மலக்குகளினுடைய படை வெற்றி பெற்று நிற்கிறார்கள். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். முஹம்மது இப்னு ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, முஹம்மது இப்னு ஷகீக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய தாயார் மார்க்கெட்டிற்கு சென்று தர்பூசணி பழம் வாங்கி வர சொல்கிறார்கள். இவர்களும் சென்றார்கள். தர்பூசணி பழம் ஒன்று, அழகான பழம் ஒன்றை வாங்கி வந்து தாயாரின் கையிலே கொடுக்கிறார்கள். பார்த்த தாயார் கண்டபடி பேசுகிறார்கள், பழம் வாங்க கூட தெரியலையா? நிறைய ஆம்பளைகள் இந்த விஷயத்துல பெரும்பாலும் மாட்டிக்கொள்வதுண்டு. மார்க்கெட்டுக்கு சென்று கண்டதையும் வாங்கி கொடுத்து விட்டு வீட்டிலே கண்டதையும் வாங்கி கொள்ளுகிற ஆண்கள் நிறைய பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். போய் தாயார் இடத்திலே கொடுக்க பழம் சரியில்லாமல் இருக்கிறது. தாயார் பேசுகிற பொழுது முஹம்மது இப்னு ஷகீக் சொன்ன வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, அம்மா இந்த பழத்தினுடைய தவறுக்கு, பழம் சரியில்லாததற்கு ஒன்று வாங்கிய நான் காரணமாக இருக்க வேண்டும், அல்லது விற்ற வியாபாரி காரணமாக இருக்க வேண்டும், அல்லது இதை உருவாக்கிய ரப்புல் ஆலமீன் காரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், அல்லாஹ் அழகாக படைக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தான் தப்பித்துக் கொள்ளுகிறான், அம்மா வாங்கிய நான் ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் காரணமாக இருக்க வேண்டும். ஆனால் இதை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது, எல்லாம் அல்லாஹ்வினுடைய கலாப்படித்தான் நடக்கும். இந்த பணம் இந்த வீட்டுக்கு வரணும்னு அல்லாஹ் எழுதி வச்சிட்டான், பிறகு நான் என்ன செய்வது என்று தாயாரிடத்திலே சொல்லிவிட்டு சொன்னார்கள். எல்லாம் இறைவனின் செயல் என்று தன்னை அப்படியே அல்லாஹுவின் பக்கம் ஒப்படைக்கிறார்கள். இதை கண்டு தாயார் அகமகிழ்ந்து தன்னுடைய பிள்ளையை கட்டி இணைத்து வன்னித்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். தன்னை ஒப்படைக்கிற குணம் வருகிற பொழுது இங்கு மலக்குகள் நம்முடைய உள்ளத்தை ஆட்சி செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது மலக்குகள் எப்பொழுது ஆட்சி செய்கிறார்கள், தன்வீகுல் காஃபிரின் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். கஸ்ரத்துல் முருவா, ஒருவருக்கு அன்பு மிகைக்கிற பொழுது, அன்பு மிகைக்கிற பொழுது உள்ளம் என்ற கோட்டையை, உள்ளத்துக்குள்ளதான் அன்பு வரும், உள்ளம் என்ற கோட்டையை மலக்குகள் வைத்திருக்கிறார்கள். அன்பு மிகைக்க வேண்டும், உருவத் மிகைக்க வேண்டும். இதற்கு ஒரு வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. நஃபஹத்துல் அரப் என்று சொல்லுகிற அரபு நூலிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் ஒருவர் நிலத்தை விற்கிறார், இன்னொருவர் நிலத்தை வாங்குகிறார். ஒருவர் நிலத்தை விற்கிறார், மற்றவர் நிலத்தை வாங்குகிறார். நிலத்தை வாங்கியவர் போய் வீடு கட்டலாம் என்று தோண்டினால் உள்ளே புதையல் இருக்கிறது. நம்ம மாதிரி ஆளுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ், அதை என்ன பக்குவப்படுத்த வேண்டுமோ படுத்தி உருவாக்கி ஆளாக்கி விடுவோம். ஒரு உடனே புதையலை எடுத்துக்கொண்டு யார் இடத்தை விற்றாரோ அவரிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறார். நான் இடத்தை தாங்க வாங்கினேன், புதையலை எல்லாம் சேர்த்து வாங்கல, நீங்க அதை வச்சுக்கங்கன்னு சொல்ற. நான் இடத்தை தான் வாங்கினேன், இதை வாங்கல, இது உங்களுக்கு தான் சொந்தம். விற்றவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இடம் தான், இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாம் சேர்ந்துதானே, அதனால உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை என்று இரண்டு பேர்களும் மறுக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் இது சாத்தியமாகுமா? இப்படி நடந்தால் அப்படி கொண்டு வந்து ஒருத்தர் முருவத்துப்படி நியாயப்படி கொடுத்துட்டாலும் அப்படியே அப்பா உன்னைய மாதிரி நல்ல ஆள் யாருமே கிடையாதுன்னு ஒரு 100 ரூபாயில முழுக்கு போட்டுருவாரு, ஒரு டீய கொடுத்து அனுப்பிச்சிருவான். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும், இரண்டு பேர்களும் பிரச்சனை முற்றி இது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவிடத்திலே செல்லுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து இவர் எனக்கு சொந்தம் இல்லை என்கிறார், இவர் எனக்கு சொந்தம் இல்லை என்கிறார். கடைசியில் உமர் ரலியல்லாஹு தஆலா, உங்க வீட்டுல பொம்பளை புள்ள இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, உங்க வீட்டுல ஆம்பளை புள்ள இருக்கா? ரெண்டு பேர்த்தையும் சம்மந்தியாக்கிரு, ரெண்டு பேர்த்துக்குமே சொந்தமாகட்டும் என்று இரண்டு குடும்பங்களையும் முருவத்தோடு அன்போடு பிணைந்திருக்கிற இரண்டு குடும்பங்களையும் இணைத்து வைத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோமே. அன்புக்குரியவர்களே, இந்த முருவத்து இருக்கிற பொழுது, இந்த அன்பு இருக்கிற பொழுது, இது மலக்குகள்
தன்னுடைய உள்ளத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். இதை போன்று வரலாறுகளை பார்க்கிறோம். முருவத்தி எதிரெல்லாம் வர வேண்டும் என்று அஸ்மஇ இமாம் அஸ்மஇ ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை சொல்லுகிற பொழுது, அத்தஆம் மௌதூ, வைக்கப்பட்டிருக்கிற உணவிலே கூட முருவத்து இருக்கிறது. மனைவி உணவை வைத்திருக்கிறார் என்று சொன்னார், சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு சாப்பிட்டால் இதற்குள் முருவத்து இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு சாப்பிட்டால் அந்த உணவிலே ஏதாவது ஒரு முடி வந்து விடுகிறது. உடனே அந்த முடியை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு, அம்மா என்றோ ஒரு நாள் உன்னுடைய தலையில் இருக்கிற முடி இலைக்கு வந்து விட்டது அம்மா என்று எண்ணிக்கொண்டு சாப்பிட்டால் உருவத்திருக்கிறது. அல்லது சொல்லுகிற பொழுது பக்குவமாக, அம்மா அடிக்கடி தலையில் இருக்கிறத இலைக்கு அனுப்பிடாத, தலையில ஒண்ணும் இல்லாம போயிடும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க என்று சொன்னால் அங்கே உருவத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனால் என்ன நடக்கிறது? இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். அஸ்மஇ ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், முருவத் எதில் இருக்கிறது என்று சொன்னால், லிசானும் சாக்கியம், லிசானும் புழு, அன்பாக பேசுவது. ஒருவர் இன்னொருவர் முரட்டுத்தனமாக வந்தால் கூட அவரிடத்தில் அன்பாக பேசுவது, கொஞ்சம் மெதுவா பேசுவோம், என்ன விஷயம் பகிர்ந்து கொள்வோம் என்றிருந்தால் உள்ளத்தை மலக்குகள் தன் கையில் வைத்திருக்கிறார்கள் என்று பொருள். அன்பாக பேசுவது இதிலே உருவத்திருக்கிறது. மாலுன் மபுதூல், செலவழிக்கிற பொருளாதாரத்திலே இறைவன் சொன்ன முறைப்படி செலவழிக்கிற பொழுது இங்கே உருவத் அன்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஃபுவுன் மஃபூர், அஃபுவுன் மஃரூஃப், அறியப்பட்ட மன்னிப்பு. ஒருவர் இன்னொருவரை மன்னிக்க இப்ப உள்ளம் இருக்கிறது, நம்முடைய உள்ள மலக்குகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எப்படி அளித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல் அஜீஸ் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நோன்பு, ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அரசனுடைய கோட்டையை அடைகிறான் என்று பொருள் அல்ல. ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அரசனுடைய கோட்டைக்கு போகிற பாதி வழியை அவன் அடைந்திருக்கிறான் என்று பொருள். ஒரு மனிதன் நோன்பு 30 நாட்கள் வைக்கிறான் என்றால் இவன் கோட்டையை அடைந்து விட்டான் என்று பொருள். இவன் அதே நேரத்திலே இந்த ரமலான் மாதத்திலே ஒருவன் தான தர்மங்கள் செய்கிறான் என்றால், சதக்காக்களை இவன் செய்கிறான் என்றால் இவன் அரசனையே சந்தித்து விட்டான் என்று பொருள். தர்மம் இருக்கிறதே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே நேரடியாக கொண்டு போய் நிறுத்திவிடும் என்று சொல்லுகிறார்கள் அப்துல் அஜீஸ் இப்னு உமைர் ரஹ்மத்துல்லாஹி தவறுகள் நடக்கும் மகனே, அப்படி தவறுகள் நடந்தால் நீ ஒரு ரொட்டி துண்டையாவது தர்மம் செய்துவிடும் மகனே, அந்த தவறுகளை இந்த தர்மம் அகற்றிவிடும் மகனே, ஒரு ரொட்டி துண்டையாவது தர்மம் செய்து மகனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள், ஷைத்தான் நடமாடுகிற இடங்கள், ஷைத்தான் நடமாடுகிற இடங்கள் கடைவீதிகள். அதனால் தவறுகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. போய் சொல்லிவிடலாம், வாக்கு மாறிவிடலாம், தவறுகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வியாபாரிகளே, அதிகமாக தான தர்மம் செய்து கொள்ளுங்கள், அந்த தான தர்மம் தவறுகளை அழித்துவிடும். ஒரு மனிதன் தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிற பொழுது இங்கே நம்முடைய உள்ளம் என்ற கோட்டையை மலக்குகள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். நான்காவதாக சொல்லுகிறார்கள், தன்வீருல் முகத்தவரின் என்ற நூல் ஆசிரியர் அழகாக சொல்லி காட்டுகிறார், கஸ்ரத்துல் முஜாஹதா, ஒரு மனிதன் ஆகா அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே என்று நினைக்கிற பொழுது, முஜாஹதா நஃப்சு சொல்லுது அங்க போலாம், சினிமாக்கு போலாம் என்று நஃப்சு சொல்லுகிறது, அல்லது வீட்டுக்கு போயிடலாம் என்று நஃப்சு சொல்லுகிறது, இல்ல இல்ல பள்ளிவாசலிலே அமர்ந்து விட்டு செல்லலாம், தொழுகையை முடித்து விட்டு செல்லலாம், நிம்மதியாக செல்லலாம் என்று நஃப்சிடத்திலே போராடி அமருகிறான் அல்லவா. இப்படி அமருகிற பொழுது மலக்குகளினுடைய உள்ளத்தை மலக்குகள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம், எப்படியெல்லாம் உள்ளத்தை கட்டுப்படுத்தினார்கள். ஹுதைல் இப்னு அய்யால் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு காலத்திலே பெரும் திருடன், ஹுதைல் இப்னு அய்யாலை போன்று அரபுலகத்திலே திருடுவதற்கு ஆள் இல்லை. எந்த வீட்டிலே எந்த பொருள் இருந்தாலும் ஹுதைலுக்கு தெரிந்து விட்டார், அந்த பொருளை எப்படி எடுப்பார் என்று தெரியாது. இவர்களுக்கும் ஹிதாயத்தை ரபுல் ஆலமீன் நாடினார். ஒரு வீட்டினுடைய
மேல் பகுதியிலே ஏறி அமர்ந்து திருடுவதற்காக இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி உள்ள உணர்வோடு அக்கறையோடு ஓதிய வசனம், ஓதிய வசனம், அலம் யானினில்லதீன அந்த அல்லாஹுவினுடைய பயம் உள்ளத்தில் ஏற்படவில்லையா? பார்க்கவே இல்லை, திருடுன பார்க்கல, இந்த அம்மா ஓதிட்டு இருக்கு யதார்த்தமாக, உள்ளம் பயந்து நடுங்கவில்லையா, அல்லாஹுவினுடைய எண்ணம் வரவில்லையா என்ற அந்த சிந்தனை உள்ளே அந்த வசனம் போய் காதிலே விடுகிறது. அப்பொழுதே தௌபா செய்தார்கள். தௌபா செய்து விட்டு தனிகரையிலே அமர்ந்து அவர்கள் வயதான காலத்தில் பெரிய வழியுள்ளவாக மாறிவிட்டார்கள், வயதான காலத்தில் அழுவார்களாம், அல்லா யா அல்லா என்று சொல்லிவிட்டு அழுகிறார்கள். நான் வாலிபத்திலே பாசிக்காக இருந்தேன் யா அல்லா, வாலிபத்திலே பெரும் பாவியாக இருந்தேன் யா அல்லா, வயோதிகத்திலே முராதியாக அடுத்தவர்களெல்லாம் பார்க்கிறபடி அமல் செய்து கொண்டிருக்கிறேன் யா அல்லா, அடுத்தவர்களுக்காக அமல் செய்து கொண்டிருக்கிறேன் யா அல்லா, உன்னுடைய அருள் பார்வை மட்டும் இல்லை என்றால் நான் நஷ்டவாடியாகி விடுவேன் யா அல்லா என்று அழுது கொண்டே இருப்பார்களாம், கண்ணீரை சிந்திக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் இவர்களுடைய அவர்கள் வழிமார்களுக்கு தலைவராக மாறினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த முஜாஹதத்து நஃப்ஸு வருகிற பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கலாம், நம்ம நஃப்ஸை கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம் என்று வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தை மலக்குகள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். இன்னொரு வரலாற்றை கூட நாம் பார்க்க முடிகிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரெண்டு ரோமிகள் வருகிறார்கள், ஒரு விஷபாட்டிலை கொடுக்கிறார்கள். உமரே, இது உங்களுக்கு அன்பளிப்பு, உங்களுக்கு எதிரி யாராவது இருந்தால் ஒரு சொட்டு விஷம், ஒரே ஒரு சொட்டு விஷம், அதை கொடுத்தால் அவர்கள் மூத்தா போயிடுவாங்க, இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சொட்டு விஷத்திற்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. உமர் அலி அல்லாஹு தஆலா ஒண்ணுமே செய்யல, அதை வாங்கி பிஸ்மில்லான்னு பாட்டில திறந்து கடகடன்னு குடிச்சிட்டாங்க. ஒரு சொட்டு விஷமே ஒருவனை மூத்தாக்கி விடும், ஆனா உமர் அலி அல்லாஹ் ஒரு வாட்டிலையும் குடித்து விட்டு நிற்கிறாங்க. பார்த்து ரோமிகள் மலைத்து போனார்கள், மனுஷனா ஜின்னா குடித்து விட்டு நிற்கிறாரு. உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு உலகத்தில எதிரி இபிலீஸ் அல்ல, ஷைத்தான் அல்ல, நான் வர்ற பாதையில அவன் வரமாட்டான், ஓடிடுவான். உலகத்தில எனக்கு இபிலீஸ் எதிரி அல்ல, எனக்கு ஒரே எதிரி நஃப்ஸுதான், அதையும் இந்த விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டேன். ஒரு சொட்டு விஷத்தால் அந்த எதிரியை அழிக்க முடியாது, ஆயிரம் ஆயிரம் எதிரிகளுக்கு சமமான ஒரு எதிரி, மறைந்திருந்து தாக்குகிற எதிரி இந்த நஃப்ஸ் இருக்கிறதே, இதை முழு வாட்டிலையும் கொடுத்து என்னுடைய நஃப்ஸை கொன்று விட்டேன் என்றார்கள் உமரே ஃபாரூக் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்களேன். போர்க்களத்திலே ஹாலித் இப்னு வலீத் சென்றால் வெற்றி நிச்சயம் என்று போற்றப்பட்ட அந்த காலத்திலே ஹாலித் இப்னு வலீதிடத்திலே ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஹாலிதே, இறைவன் ஒருவன் இருக்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் கையில் தான் எல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீரே, இதோ விஷம், இந்த விஷத்தை குடித்தால் இறைவன் ஒருவன் உங்களை காப்பாற்றி விடுவானா என்று சொல்லுகிற பொழுது நீ என்னோடு அல்லாஹ்வை இணைத்து பேசுகிறாயா, தாராளமாக கொடு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு விஷத்தின் ஆற்றலை பார், நான் என்னுடைய நஃப்ஸை எப்படி அழிக்கிறேன் என்று பார் என்று விஷத்தை குடித்தார்கள், உயிரோடு இருந்தார்கள். அவன் அதே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவினான் என்று சகிஹான வரலாறுகள் சொல்லி காட்டுகிறதே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் முஜாஹதத்து நஃப்ஸ். தன்னுடைய நஃப்ஸை அழிக்கிற பொழுது, நஃப்ஸை ஓரமாக வைக்கிற பொழுது இங்கே மலக்குகள் உள்ளத்தை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள். ஐந்தாவதாக கஸ்ரத்துல் அஃபு, ஒரு மனிதனை மன்னிக்கிற பொழுது. வீட்டுல மனைவி பேசிடுவாங்க, சரி மன்னிச்சு விட்டுலாம், நம்ம பொண்டாட்டி தானே, வேற என்ன செய்யறது, யார போய் பேச போறா, நம்ம புள்ள தானே, யார போய் பேச போகுது, மன்னிச்சிடலாம் என்கிற பொழுது மலக்குகள் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தை அவர்கள் தாங்கி நிற்கிறார்கள், வெற்றி வெற்றி நிற்கிறார்கள் என்று பொருள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். பெருமான் நபிகள் நம்முடைய வீட்டிலே நடப்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு வீட்டிலே கணவனால் மனைவிக்கு துன்பம் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தால், கணவனால் மனைவிக்கு, சில கணவன்மார்கள் இருக்கிறாங்க எப்பயுமே எதையாவது போய் அந்த மனைவியை குத்திக்கிட்டே இருக்கிற பழக்கம் இந்த கணவன்மார்களுக்கு உண்டு. ஏதாவது அவன் நல்லது பேசினா கூட இவனால தாங்கிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கணவன்மார்களும் இருக்கிறார்கள். தாஜ்மஹாலுக்கு போய் எல்லாம் சுட்டி காட்டி மனைவிக்கு நல்லா சுத்தி காட்டும் போது சந்தோஷத்துல அந்த மனைவி, ஏங்க தாஜ்மஹால் பாத்தீங்களா, மனைவிக்காக வேண்டி கணவர் கட்டி இருக்கிறார் தாஜ்மஹால், ஏங்க நான் மூத்தா போயிட்டா என்ன செய்வீங்க, என்ன கட்டுவீங்க, கவலைப்படாதவன் தங்கச்சி கட்டுக்கிறது. அப்ப அவன் கவனம் முழுவதும் எதில் இருக்கிறது? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுடைய மனம் புண்படுமே,
அடுத்தவர்கள் மனதுக்கு பாதிப்பு ஏற்படுமே என்பதை பற்றிய கவலை எல்லாம் சில ஆண்களுக்கு இருக்க. இந்த நேரத்தில் மனைவி மன்னித்தாள். மனைவிக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள், பிரவுனுடைய மனைவி ஆசியாவினுடைய நன்மையை கொடுப்பேன், அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார்கள். ஒரு மனைவி கணவனுடைய கஷ்டத்தை தாங்கி மன்னிச்சு வாழ்ந்தா ஆசியாவுக்கு அல்லாஹ் என்ன நன்மையை கொடுத்தானோ அந்த நன்மையை கொடுக்கிறேன், அல்லாஹ் கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு பக்கம் மனைவியால் பாதிக்கப்பட்ட கணவன்மார்களும் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். சில பேர் தாடி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா மனைவியால் பாதிக்கப்பட்டு கூட வச்சவங்க உண்டு, சுண்ணத்தா வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலர்கள் இப்படியும் உண்டு. அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி கொண்டு அல்லாமா சாதி திருமணம் முடித்து மனைவி ஒத்து வரவில்லை என்று மனைவியை தலாக் விட்டு விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். தாடியெல்லாம் வளர்த்து ஒரு மாதிரியா போறாங்க, காவலர்களிடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். நண்பர் வந்து காப்பாற்றுகிறார், சாதி என்ன இப்படி மாட்டிட்டீங்களே என்று சொல்லி காப்பாற்றி தன்னுடைய சகோதரியையே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. நீங்க நிம்மதியா வாழுங்க, ஒரு ஆம்பளை எல்லாருமே உபதேசம் செய்வாங்க, ஒரு பெண்ணு கூட தனியா வாழ்ந்துடலாம், ஒரு ஆணு தனியா வாழ முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சகோதரர் வந்து கேட்கிறாரு, எங்க இப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கேட்கிற பொழுது அல்லாமா சாதி அழகாக சொன்னார்கள், சிங்கத்திடத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றி கசாப் கடைக்கு கூட்டு போன மாதிரி இருக்கு. சிங்கத்திடத்திலிருந்து ஆட்டை காப்பாற்றி கசாப் கடைக்கு கூட்டு போன மாதிரி இருக்கு. மனைவியவா கட்டி வச்சிருக்கீங்க, பேயோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், பேயோடு வாழுகிறேன் என்று சொல்லுகிற சில பெண்களும் இருக்கிறார்கள். இப்படி பெண்களிடத்திலே மாட்டிக்கொண்ட ஆண்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அய்யூப் அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யூப் அலி இஸ்லாம் 14 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டார்களே, கஷ்டப்பட்டார்களே, அந்த கூலியை ரப்புல் ஆலமீன் கணவன்மார்களுக்கு வழங்குவான் என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனால் மன்னிக்கிற மனப்பக்குவம் வருகிற பொழுது இங்கு நம்முடைய உள்ளத்தை மலக்குகள் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். வரலாற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனுடைய அந்தத்தை எதை வைத்து நிரப்புவது, ஒவ்வொரு பொருளையும் நிரப்புவதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது, அரிசியை நிரப்புவதற்கு ஒரு சாதனம் இருக்கிறது, இரும்பை நிரப்புவதற்கு என்று ஒரு சாதனம் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளை தங்கத்தை நிரப்புவதற்கு என்று ஒரு திராசு இருக்கிறது. இதை போன்று ஒரு மனிதனின் அந்தத்தை எதை வைத்து நிரப்புவது, மன் அஹலமுன் நாசி கத்ரா, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், மக்களிலேயே அந்தத்தால் சிறந்தவன் யார் என்று கேட்கிற பொழுது அந்தத்தால் சிறந்தவன் யார், எந்த சஹாபியும் நாயகம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் நாயகமே, நீங்களே சொல்லுங்கள் என்கிற பொழுது அக்ஸருஹும் அஃவா, யார் அதிகம் மன்னிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்தத்தில் உயர்ந்தவர்கள் என்றார்கள். அதிக பொருள் உள்ளவர்கள் பெருமானார் சொல்லவில்லை, அதிக குடும்ப பாரம் உள்ளவர்கள் என்று பெருமானார் சொல்லவில்லை, அக்ஸருஹும் அஃவா, அதிக மன்னிப்பவர்கள் தான் சமூகத்திலேயே உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்று கூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் மன்னிக்கிறீர்களா, கண்டிப்பாக கண்டிப்பாக மலக்குகள் நம்முடைய உள்ளத்தை பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், கஸ்ரத்துல் முஹப்பா, அல்லாஹ்வின் மீது அதிக பாசம் இருக்கிறதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன், அல்லாஹ் அக்பர் என்கிற பொழுது அந்த அல்லாஹ்வை உள்ளத்தை நிறுத்தும் போது மலக்குகள் உள்ளத்தை தாங்கி பிடித்திருக்கிறார்கள், அவர்கள் வெற்றி விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது முஹப்பத்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை நீங்கள் விடுகளாக பாருங்கள். அப்துல்லாஹ் பின் பிஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் 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 என்று பள்ளியிலே பேசிக்கொண்டே இருப்பார்கள். இறை காதல் உள்ளவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பாராட்டுகிறார்கள். அல்லாஹுவின் மீது காதல் கொண்டவர்கள் இப்படி காதல் இருக்கிறது என்றால் உள்ளத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏழாவதாக பெருமானார் சொல்லுகிறார்கள், கஸ்ரத்துல் வசாயா, அதிகமாக ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்கள். எங்க கொஞ்சம் உபதேசம் செய்யற கேளுங்களே என்று ஒருவர் சொல்லுகிறார், இன்னொருவர் கேட்கிறார், இரண்டு பேரும் மாறி மாறி பெற்றவர் குழந்தைக்கு சொல்லுகிறார், அந்த குழந்தைகளும் கேட்டுக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் நல்லதை ஏவுகிறார், தீமையை தடுக்கிறார். இந்த நேரத்தில் மலக்குகள் உள்ளத்தை கைப்பற்றி பிடித்திருக்கிறார்கள். குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒருவர் வந்து கேட்கிறார், முஹம்மது இப்னு வாசிய ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களிடத்தில் கேட்கிறார், ஹவுசினி எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று கேட்கிற பொழுது குன் மாடிக்கன்
துன்யா வல்லாஹிரா, நீ இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அரசனாக இருந்து கொள் என்றார்கள். என்னங்க, நானே வாழ வழி இல்லாம இருக்கிறேன், என்னை போய் அரசனா இருந்து கொள் என்று சொல்லுகிறீர்களே, புரியவில்லையே என்கிற பொழுது உலகத்திலே பட்டட்டு இரு, காசின் மீது ஆசைப்படாதே, நீ கண்டிப்பாக பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படாதே, கண்டிப்பாக நீ உலகத்தை ஆளுவாய் என்றார்கள். முஹம்மது இப்னு வாசிப் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை பெருமானாரிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், நிறைய வசியத்துக்கள் பெருமானார் செய்திருக்கிறார்கள், பல ஆயிரக்கணக்கான வசியத்துக்களை செய்திருக்கிறார்கள், அதில் ஒன்று அஹ்கிமிஸ் ஸஃபீனா, கப்பலை சரி செய்து கொள், கடல் ஆழமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கப்பலை சரி செய்து கொள், உலகம் என்ற கப்பலை சரி செய்து கொள், ஆகிரத்து கபுரு என்ற கடல் ரொம்ப ஆழமானது. அடுத்து சொல்லுகிறார்கள், வஸ்தக்ஸிரி ஸாத ஃபைன ஸஃபரத்தவில், கட்டி சாதத்தை எல்லாம் தயார் செய்து கொள், காரணம் பயணம் ரொம்ப நீளமானது. நம்ம மூத்தா போனதுக்கு பின்னாடி நாம போக போற பயணம் இருக்கிறதே ரொம்ப நீளமானது. சாதி என்று பெருமானார் அமலை சொல்லுகிறார்கள், அமலை சரி செய்து கொள்ளுங்கள், ரொம்ப நீண்ட பயணத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அமல, அமல்களை தூய்மையாக செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இந்த அமல்களை எல்லாம் பார்வையிடக்கூடியவன் இருக்கிறானே ரப்புல் ஆலமீன், அவன் அகப்பார்வை உள்ளவன், சரியான அமல்களை மட்டும் தான் எடுத்துக் கொள்ளுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். உபதேச உணர்வு யாருக்கு வந்து விடுகிறதோ அவர்களுடைய உள்ளத்தை மலக்குகள் தங்கி பிடித்திருக்கிறார்கள். அடுத்து எட்டாவதாக பேசுகிறார்கள், எட்டாவதாக தன்வீகுல் காஃபிலி, தன்வீகுல் முகத்தர்லி ஆசிரியர் அழகாக பேசுகிறார்கள், ஷஃபக்கத்துன் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் மீது யாருக்கு பற்றும் பாசமும் வருகிறதோ, நம் சமுதாயம் என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ, வழக்குகள் அவருடைய உள்ளத்தை தாங்கி பிடித்திருக்கிறார்கள். என் சமுதாயம் மூசா அலி இஸ்லாம் இடத்திலே ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான். மூசா அலி இஸ்லாம் இடத்திலே ஒரு சமுதாயம் வருவார்கள், ஒரு சமுதாயம் வருவார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எங்கோ ஒருவருக்கு முள் தைத்து விட்டால் கடைக்கோடியில் இருப்பவன் அதற்காக கவலைப்படுவான், இப்படி ஒரு சமுதாயம் வருவார்கள் என்று பெருமானாரை பற்றி சிலாகித்து ரபுல் ஆலமீன் மூசா அலி இஸ்லாம் இடத்திலே சொல்லுகிறான். காஷ்மீரிலே ஒருவருக்கு கண்ணீர் என்றால் கன்னியாகுமரியிலே இருப்பவர் கண்ணீர் சிந்த வேண்டும், அவருக்காக இவர் கண்ணீர் சிந்த வேண்டும். பெருமானாரின் காலத்தில் இது நிறைய நடக்கிறது. அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா தன்னை பள்ளிவாசலையை கட்டிக் கொள்ளுகிறார்கள், ஒரு தவறுக்காக வேண்டி தன்னை கட்டிக் கொள்ளுகிறார்கள், தோழர்கள் எல்லாம் அழுது அழுது துஆ செய்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இதுதான் சபத்த, இந்த அன்பு சமுதாயத்தின் மீது அன்பு வந்தால் வழக்குகள் பிடித்திருக்கிறார்கள். குமான் நபிகள் கோமானுக்கு சிவரகையில் அலி இஸ்லாம் ஒரு நாள் வந்து சொன்னது என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் நிழலிலே இருக்கிறார்கள், சஹாபாக்கள் வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் இதை பார்க்கவில்லை. உடனே சிவரகையில் அலி இஸ்லாம் இறங்கிவிட்டார்களே, நாயகமே நீங்கள் நிழலில் இருக்கிறீர்கள், உங்கள் தோழர்கள் எல்லாம் வெயிலில் இருக்கிறார்கள், நீங்களும் வெயிலில் சென்று நின்று கொள்ளுங்கள் நாயகமே, நீங்களும் வெயிலில் சென்று நின்று கொள்ளுங்கள் நாயகமே, உங்களுக்கு ஒரு நியதி அவர்களுக்கு ஒரு நியதி என்ற நிலை வர வேண்டாம் நாயகமே என்கிற பொழுது இதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இர்ஹம் உம்மத முஹம்மதின், அல்லாஹும்ம இர்ஹம் முஹம்மத உம்மத முஹம்மதின், அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, நான் உணராமல் இப்படி நின்று விட்டேன் யா அல்லாஹ், தெரியாமல் நின்று விட்டேன் யா அல்லாஹ் என்று குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலை ஏற்பட்டால் வழக்குகள் விடுத்திருக்கிறார்கள் என்ற பொருள். ஒன்பதாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு தோழர் சொல்லி காட்டுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கஸ்ரத்துல் ஹுஸ்னி வல் ஹம், யாருக்கு அதிகமான கவலைகள் ஏற்படுகிறதோ, உள்ள கவலை யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ, நம்ம இப்படி செய்ய வேண்டும், மார்க்கத்திற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தின் மீது பற்றும் கவலையும் இருக்கிறதோ, இங்கு வழக்குகள் உள்ளத்தை பிடித்திருக்கிறார்கள். நீங்கள் நிறைய வரலாறுகளை பார்க்க நேரிடலாம். மாணிக்கமுனு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே மலை தொழுகை, மலையே இல்லை மலை தொழுகைக்காக மாணிக்கமுனு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே என்னவர்களை அழைக்கிற பொழுது அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்களாம். புனிதர் என்று அழைத்துச் செல்லுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் எழுகிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தின் காரணமாக மழைக்கு பதரமாக கல் மாறி மழையை கொடுத்து விடாதே ரப்பே, கல்லால் எரிந்து கொள்ளுகிற மழையை கொடுத்து விடாதே, லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்கிற அழிப்பதற்காக பயன்படுத்திய மழையை கொடுத்து விடாதே என்று கவலைப்படுகிறார்கள். இந்த கவலைதான் உருவாக்கத்தை ஏற்படுத்தும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பத்தாவதாக தன்வீகுல் முகத்ததையினிலே எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் இப்ரத்தை பெறுகிற பொழுது கஸ்ரத்துல் இப்ரா படிப்பினை பெறுகிற பொழுது ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்வே சொல்லுகிறான், அவர்களை பாருங்கள் இவர்களை பாருங்கள், ஆகா ஓஹோ என்று இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டார்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆகா ஓஹோ என்று ஆகிவிடுகிறார்கள். இந்த படிப்பினைகளை பாருங்கள், உலகம் முழுவதும் சுற்றி பாருங்கள், நீங்கள் படிப்பினையை பெற்று வாழுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு மரணத்தை பார்த்து விட்டால் உடனே போய் இவர்கள் மரணமாவதை போன்று அழுது கொண்டிருப்பார்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே மரணம் நடந்ததை போன்று அழுது கொண்டிருப்பார்களாம். நானும் ஒரு நாள் இப்படித்தானே
நானே போவேன், என்னுடைய நிலை என்னாகுமோ தெரியவில்லையே என்று அழுவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா? அந்த நிலை இருந்தால் வழக்குகளின் கட்டுப்பாட்டில் நம் உள்ளம் இருக்கிறது என்று பொருள். அப்படி இல்லாம அங்க ஜனாதாவோட போகும்போதே சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுகிட்டே போகிற பொழுது இவர் எண்ணத்தை கொண்டு போனாரோ, இவர் எண்ணத்தை விட்டுட்டு போனாரு, நாலு பேர் பேசிட்டு இருக்கிறது, இவர் பிள்ளைகளுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு போனாரா எழுதி வச்சுட்டு போகலையா என்று பேசுவது, அவன் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருப்பான், இவன் இவனுக்கு குடைச்சல் ஆரம்பிச்சிடும், அவன் அதை செஞ்சானா இதை செஞ்சானா என்று எண்ணுகிற சூழல் வந்துவிடக் கூடாது. நாமும் ஒரு நாள் மரணமாகுவோம் என்ற ஐபுரத்திருக்குமையானால் வழக்குகள் நம் உள்ளத்தை பிடித்திருக்கிறார்கள் என்று பொருள். இதை போன்று இன்னொரு பத்தையும் தன்வீகுள் முகத்தரவினிலே சொல்லி காட்டுகிறார்கள். எப்பொழுது இபிலீஸ் நம்முடைய உள்ளத்தை பிடித்திருக்கிறார், வழக்குகள் பிடித்ததை போன்றே இபிலீஸும் பிடிப்பான். எப்பொழுது பிடிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு 10 காரணங்களை எழுதுவார்கள். 300 மேற்பட்ட காரணங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு 10. ஒரு மனிதனுக்கு ஆசையும் கோபமும் வருகிற பொழுது அங்கே நம்முடைய உள்ளத்தை இபிலீஸ் பிடிச்சிருக்கிறான்னு பொருள். பாபா இபிலீஸ் கையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஆசை வருகிற பொழுது, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், நதுரத்துள் ஒரு பெண்ணை ஒரு சின்ன பார்வைதான் பார்ப்பான், நதுரத்துள் பார்த்ததோட நிக்க மாட்டான், அந்த புள்ள முகம் சரியா தெரியாட்டி பின்னாடி போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்தா தான் அவனுக்கு நிம்மதி. இப்ப இபிலீஸ் கூட இருக்கிறாருன்னு பொருள். நதுரத்தும் ஃபபுத்தி சாபம், அந்த ஒரு பார்வை தான் புன்னகையாக மாறும். ஃபபுத்தி சாபம் சும்ம கலாமும், அந்த புன்னகை தான் பேச்சாக மாறும், பேச்சு தான் சந்திப்பாக மாறும், சந்திப்பு தான் தவறாக மாறும். என்ன அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு சின்ன புன்னகை ஒரு சின்ன பார்வை தவறிலே கொண்டு போய் நிகழ்த்திவிடும். இந்த அளவிற்கு ஆசை செல்லுகிறதே, இந்த ஆசை செல்லுகிற பொழுது அங்கே இபிலீஸ் இவருடைய உள்ளத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் என்று பொருள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை எழுதுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் இபிலீஸ் சொன்னானா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் இபிலீஸ் நான் திருந்திடலாம்னு ஆசைப்படுறேன், இபிலீஸ் திருந்திடலாம்னு ஆசைப்பட்டிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம், நீயா சொல்ற, நானே தான் சொல்றேன், திருந்திடலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? அல்லாஹ் அருகமுர் ராஹிமீனாச்சே, நான் வேண்டாம் சப்போர்ட் பண்ணட்டுமா? சரி நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க. அல்லாட்ட போய் சொன்னே, அவன் தான் கியாமத்து நாள் வரைக்கும் லானத்துள்ளாவாச்சே, அவன் எப்படி திருந்துவான்? இல்ல இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான், யாருலா மூசா சொல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த இபிலீஸே சொல்லிட்டான் யாருலா, நான் திருந்திடுறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? அல்லாஹ் சொல்லுவான், அவனே சொல்லிட்டானா? சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர் இருக்கு, நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைதா செய்ய சொன்னேன், செய்யல, இப்ப கபர் இருக்கு போய் செய்ய சொல்லு, மன்னிச்சிடலாம். இவ்வளவு தானையா? இல்ல நான் சொல்லல, நான் சொன்ன உடனே கேப்பான், உடனே கேப்பான். இபிலீஸ பத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல, நேரா போய் ஒரு சிம்பிளான விஷயம் தான் அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னான்? அல்ல ஆதமுக்கு சைதா செய்ய சொன்னான், நீ செய்யல. ஆமா நான் செய்யல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்து மூத்தா போயிருக்கிற இடம் உனக்கு நல்லா தெரியும். ஆமா தெரியும். அதுக்கு போய் ஒரு சைதா செஞ்சு, உயிரோட இருக்கும் போதே செய்யல, மண்ணுக்கு போய் நான் செய்யணும், உயிரோட இருக்கும் போதே செய்யல, இதுக்கு போய் நான் செய்யணும், அந்த வேலை எல்லாம் வேணாம் சொல்லிவிட்டு, சரி எனக்கு நீ உதவி செய்த காரணத்தினால், அல்லாண்ட போய் இந்த அளவுக்கு பேசின காரணத்தினால் 3 இடத்துல நான் இருப்பேங்கிறத உனக்கு நான் சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு இவிலி சொல்லுகிறான். 1, எங்கே கோபம் இருக்கிறதோ அங்க நான் இருப்பேன். அதனாலதான் கொந்தளிச்சு 4 பேர் புடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வேகமா திமிடுவான். ஏன்னா அடிக்க விட மாட்டா, சும்மா புடிச்சிட்டு இருக்கும் போது வேகமா 4 பேர் விட்டுட்டா பேசாம நின்றுக்குவான். எங்கே கோபம் இருக்கிறதோ அங்க நான் இருப்பேன். போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுகிற பொழுது நான் இருப்பேன். 3வதாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக அமர்ந்திருக்கிற பொழுது, ஆபீஸ்லயோ எங்கேயோ ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக அமர்ந்திருக்கிற பொழுது, சகுவத் ஆசையை போடுவதற்காக நான் இருப்பேன். அந்த ஆசை தான் தவறிலே போய் முடிந்து பல பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆகிவிடும். இந்த 3 இடத்துல நான் இருப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கோ என்று இபிலீஸ் சொல்லிவிட்டு செல்கிறான். எனவே ஆசையும் கோபமும் எங்கு வருகிறதோ அங்கு இபிலீஸ் நம்முடைய உள்ளத்தை பிடித்திருக்கிறான். 2வதாக எங்கு பேராசையும் ஹசது போராமையும் இருக்கிறதோ அங்கு இபிலீஸ் ராவுத்தர் இருப்பார். எங்கு பேராசை இருக்கிறதோ, காரணம் நீங்கள் வரலாறுகளை பாருங்கள், ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எதனால் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள்? பேராசை. இந்த பழத்தை சாப்பிட்டா, இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க மௌத்தே ஆக மாட்டீங்க, சொர்க்கத்திலேயே நிரந்தரமா இருந்துடலாம் என்று சொன்ன உடனே வந்துட்டாங்க. பொம்பளைகளுக்கு சொல்லிட்டு கேட்டுக்குவாங்களா இல்லையா? எதை சொன்னாலும் கேட்பாங்க நம்ம பொண்ணுங்க. அது மாதிரி
அவ்வா அலைஹிஸ்ஸலாத்துல போய் சொல்லிட்டான். நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத் சொல்லல, அவ்வா அலைஹிஸ்ஸலாத் சொன்ன உடனே நேரம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத் தலையண மந்திரம் போட ஆரம்பிச்சாங்க. எங்க இந்த பழம் ஒன்னே ஒண்ணுதானே, சாப்பிட்டு பாத்திரலாமே என்று சாப்பிட்டு கடைசியிலே இந்த ஹிர்ஸ் பேராசைதான் இவர்கள் பூமியில் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது. இபிலீசுக்கு இருந்தது ஹசது, ஹசது போராமை. நெருப்பால் படைக்கப்பட்ட எனக்கு உயர்வில்லை, மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு உயர்வா, இவனுக்கு நான் சஜிதா செய்ய வேண்டுமா என்ற ஹசத் போராமையின் காரணமாக அவன் லஜீமாக சபிக்கப்பட்டவனாக அவன் மாறினான். எங்கு பேராசையும் எங்கு போராமையும் தலை தூக்குகிறதோ அங்கு நான் இருப்பேன் இவளை சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வெள்ளப்பிரளயம், 80 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள், மற்ற யாருமே இஸ்லாத்தை ஏற்கவில்லை. 80 பேர் தான் ஏற்றார், எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. கப்பல் புறப்பட்டுச்சு, உள்ள பார்த்தா இபிலீஸ் உட்கார்ந்திருக்கான். உனக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லையே, எப்படி வந்தாய், எப்படி வந்தாய்? நான் உள்ள வந்துட்டேன், ஏதோ தெரியாம வந்துட்டேன், இறங்கு. கப்பல் போயிட்டு இருக்குது, பாதி வழியில எங்க இறங்குறது, அந்த வேலையெல்லாம் வேணாம். ஆனா உனக்கு 5 விஷயத்த நான் சொல்லித்தர்றேன், 5 விஷயத்த. ஆனா 5ல 3 சொல்லுவேன், 2 சொல்ல மாட்டேன். 3 சொல்லுவேன், 2 சொல்ல மாட்டேன். உடனே அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த 3 அவன் சொல்ல வேணாம், 2 மட்டும் சொல்ல சொல்லு. அதுலயும் அவன் பெரிய ஹிக்மத்துக்காரன், அந்த 2 மட்டும் சொல்ல சொல்லு. எந்த 2 நீ மனிதனை வழிநெடுப்பாய் என்கிற பொழுது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை இதுதான், பேராசையை கொடுத்து நான் வழிகெடுப்பேன், இன்னொன்று போராமையை காட்டி வழிகெடுப்பேன், போராமையின் மூலமாக வழிகெடுப்பேன், இந்த 2 தான் நான் வழிகெடுப்பதற்கான சாதனம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னான். இந்த 2 இருக்கிற பொழுது உள்ளம் அவன் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். 3வதாக ஷபுத்தாம், நிறைய சாப்பாட்டை சாப்பிடும் போது அவன் உள்ளத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். போகும்போதே இன்னைக்கு ஒரு கட்டு கட்டணும் அப்படின்னா கூட பாவா இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு மூக்கு பிடிக்க அடிச்சிடணும் என்று ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பித்தாலே உள்ளம் அவன் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களிடத்திலே ஒரு நாள் இபிலீஸின் சந்திப்பு ஏற்படுகிறது. யஹ்யா அலைஹி ஸலாத்துக்கு ரொம்ப சந்தோஷம், நீ வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்துட்டியே, என்ன வழி எடுத்திருக்கிறியா என்று கேட்கிற பொழுது, ஏன் இல்ல, என்ன சொல்கிறார், என்னை வழிகெடுத்தாயா? ஆமா வழிகெடுத்தேனே. எப்பொழுது? அதோ குறிப்பிட்ட ஒரு நாளை காட்டி, அந்த நாள் சாப்பாடு நல்லா வச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டேன், அதனால 4.5 தொழுகிறது கம்மியாயிடுச்சு, வழிகெடுத்தேன் அல்லவா, வழிகெடுத்தேன் அல்லவா. இதுதான் நான் உள்ளே நுழைகிற வழி, சாப்பாட்டை அதிகமாக்கி நான் நிறைய பேர்களின் உள்ளத்தை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுவேன் என்று இபிலீஸ் சொல்லி காட்டுகிறான். 4வதாக இபிலீசினுடைய, நம்முடைய உள்ளம் இபிலீசின் கட்டுப்பாட்டில் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், அஜிலா, அவசரம் வருகிற பொழுது. தருக்கு தசபு, ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இல்லாம அவசரப்பட்டு இதை சீக்கிரம் முடிச்சாகணும் என்று அவசரப்படுகிற பொழுது அவசரத்திலே இபிலீஸ் இருக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அஜ்லத்து மின ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானில் உள்ளது. அதனாலதான் பெருமானா குர்ஆன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதும் போது அவங்க உடனே உடனே ஓதுவாங்களாம், உடனே உடனே ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட்டு நீங்கள் காரியத்தில் இறங்க வேண்டாம். உள்ளத்திலே பதிய வைப்பது என் வேலை, நான் பதிய வைக்கிறேன் என்கிறான் ரப்பல் ஆலமீன். வாழ்க்கையில் அவசரமே வேண்டாம். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நேரத்தில் இபிலீஸ் ஒரு மசூரா பண்ணான், ஈசா பிறந்து விட்டா சிலைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடும், நாம செஞ்ச காரியங்கள் எல்லாம் நகர்த்தப்பட்டு விடும், என்ன செய்யறது மனிதர்களை வழிகெடுப்பதற்கு என்கிற பொழுது, கடைசியில இபிலீசுக்கெல்லாம் தலைவன் பெரிய இபிலீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, வேற ஒண்ணும் இல்ல, அந்த சமுதாயத்துல அவசரத்தை கொஞ்சம் பரப்பி விட்டுட்டோம்னு சொன்னாக்கா அவசரத்தினால அவங்க அழிஞ்சு போயிருவாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் என்று அந்த அவசரம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக துரத்தினார்கள். அந்த அவசரம் தான், சிந்திக்காத அவசரம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்காக நெருங்குகிறார்கள். உள்ளே அறையிலே அவர்களை போன்று இன்னொரு தோற்றத்தை ரப்பல் ஆலமீன் கொடுத்து அவர்களை உயர்த்தி கொண்டான் என்று வரலாறு சொல்கிறது. அதனால அவசரம் இருக்கிற இடத்திலே இபிலீஸ் இருப்பான். 5வதாக, யார் பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படுகிறார்களோ, திருகம் தீனாருக்காக யார் வாடுகிறார்களோ அங்கே இபிலீஸ் இருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே இங்கே மஷூரா நடக்கிறது, முஹம்மது நபி இறுதி நபி பிறந்து விட்டார், இவரை அழிப்பதற்கு என்ன வழி, இவரை ஒழிப்பதற்கு என்ன வழி, ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதுகாப்பிலே பெருமானார் இருக்கிறார், அழிப்பதற்கான வழிகள் என்ன என்று தேடி கடைசியில் இவன் சொன்ன வார்த்தை, இவரையும் இவனுடைய சமுதாயத்தையும் அழிப்பதற்கு ஒரே வழி இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? பொருளாதார ஆசை
ஆசையை ஏற்படுத்தி விடுவோம், பொருளாதார ஆசையை ஏற்படுத்தி விடுவோம். இந்த ஆசை கடைசியில எப்படி மாறும் தெரியுமா? அவருடைய தூரநோக்கு சிந்தனை என்ன தெரியுமா? இந்த ஆசை கடைசியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை காசுக்கு கொடுத்து விடுவார்கள். கலிமாவுக்கு இல்லாத முக்கியத்துவத்தை காசுக்கு கொடுத்து விடுவார்கள். கடையில ஒவ்வொருத்தருக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இங்க ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. கலிமாவுக்கு இல்லாத முக்கியத்துவம் காசுக்கு கொடுக்கப்பட்டு விடும். அப்படி நான் வழிகெடுப்பேன், இந்த காசாசையின் மூலமாகத்தான் வழிகெடுப்பேன் என்று இபிலீஸ் சொல்லி காட்டுகிறான். எனவே காசாசை உள்ளத்திற்குள்ளே வருகிற பொழுது உள்ளம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆறாவதாக ஃபக்ர், கௌஃபுல் ஃபக்ர், வறுமையை ஏற்படுத்தி வலியுறுத்துவான். சில பேர் சொல்லுவா, ஒருத்தருக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ் பாத்துக்க மாட்டானா? 4 பேர் வந்து சொல்லுவா, 4 பொம்பளை பிள்ளையா, நாதாங்கிக்கு கூட வழி இருக்காது, அதோட போடக்கூடிய அந்த தொண்டிக்கு கூட வழி இல்லாம போயிடுமே, என்னாகுமோ ஏதாகுமோ என்று வறுமையின் பயத்தை ஏற்படுத்தி, வறுமையின் பயத்தை ஏற்படுத்துகிற பொழுது அங்கே இபிலீஸ் குடிகொண்டிருக்கிறான், நம்முடைய உள்ளத்தை கைப்பற்றி இருக்கிறான் என்ற பொருள். ஏழாவதாக சொல்லி காட்டுகிறார்கள் அத்தாசு பிடிவாதம். யார் சிறந்தவர்கள்? நீயா நானா? நீ சிறந்தவனா, நான் சிறந்தவனா? இது பெருமானாரின் காலத்திற்கு பின்னாடி இருந்து தொடர்கிறது. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லா சிறந்தவர்கள். ஷியாக்கள் சொல்லுகிறார்கள் அலி ரலி அல்லா சிறந்தவர்கள். அந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் தீரல. ரெண்டு பேரும் சேர்ந்தவர்கள், யார் சிறந்தவர்கள்? அன்பிற்குரியவர்களே, இந்த தாசுவியல் குடும்பத்திலே பற்று நான் சொல்றதை தாண்டி நீ கேட்டாகணும் சொல்லக்கூடிய ஆண்கள் மனைவி இடத்துல இருக்கிறாங்க. என்ன, நீ ஆம்பளையா மாறிட்டியா? இந்த வீட்டுல நான் என்ன சொல்றனோ அதைத்தான் கேட்கணும். சில நேரத்துல மனைவிக்கு தாசுபியத்து, இந்த வேலையெல்லாம் வச்சாக்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது என்று அங்கே ஒரு தாசுபியம் எண்ணி பார்க்க வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்ன அழகான ஆதாரத்தை காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுரு குகையிலே தப்பிப்பதற்காக இருக்கிறார்கள், ஹிஜ்ரத்திற்கு செல்லுகிற நேரத்திலே. அந்த நேரத்திலே பெருமானாருக்கு ஒரு பண்பு இருந்தது, பாறையிலே நபிமார்கள் ஏறினால் பாதம் பட்டுவிடும், பாதம் பதியும். மணலிலே நடந்தால் பாதம் பதியாது, பாறையிலே நடந்தால் பாதம் பதிந்து விடும். இதனால் பெருமானாரை முதுகிலே தூக்கி கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் ஏறுகிறார்கள். பெருமானாரை முதுகிலே தூக்கி கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் ஏறி சவுருக்குகையிலே ஒளிந்திருக்கிறார்கள். நாயகத்தை தூக்குகிற வாய்ப்பு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ்வுக்கு கிடைத்தது. இதே மக்காவினுடைய வெற்றியின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்னாம்களை எல்லாம், மேடு இருக்கிற அஸ்னாம்களை எல்லாம் உடைப்பதற்காக நினைக்கிற பொழுது அலி ரலி அல்லாஹ் சொல்லுகிறார்கள், நாயகமே என் மேனியிலே நீங்கள் ஏறி அதை உடையுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்தை விலாயத்து தாங்காது, என்னை உன்னால் தாங்க முடியாது, என்னை உன்னால் தாங்க முடியாது, அதனால் அழியே நீ ஏறிக்குள் மேலே என்றார்கள். அலி ரலி அல்லாஹு தஆலா மேலே ஏறுகிறார்கள். அலி ரலி அல்லாஹுவால் பெருமானாரை தாங்க முடியவில்லை, ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் பெருமானாரை தாங்கினார்கள் அல்லவா, அதனால் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா தான் கலீபாவுக்கு உயர்ந்தவர்கள், கலீபாவின் இடத்தை பிடிப்பவர்கள் என்று சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் வேறு சில காரணங்களை காட்டுகிறார்கள். இந்த பிடிவாதம் இருக்கிறதே, இது இன்றைக்கு கொள்கை ரீதியான பிடிவாதங்களாக இன்றைக்கு மாறி, இந்த கொள்கையில இருக்கிறவன் தான் சரியான ஆளு, இதுல இருக்கிறதா சரியான ஆளு, இது இந்த நிலை யாருக்கு வருகிறதோ அங்கே இபிலீஸ் கூட இருக்கிறான் என்ற பொருள். எட்டாவதாக தன்பீகுல் காபிடியிலே அழகாக சொல்லுகிறார்கள், ஹம்லுல் அவாம், அவாம்களை கொண்டு போய், அவாம்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் அல்லாவினுடைய விஷயத்தை வாக்குவாத பொருளாக ஆக்கி விடுவார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா, கை இருக்கா கால் இருக்கா என்று அல்லாஹ்வையே சந்திகளை கொண்டு வந்து வாக்குவாத பொருளாக ஆக்குகிற பொழுது அங்கே உள்ளத்தை இபிலீஸ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்த நிலை ஒரு சமுதாயத்தில் வருகிற பொழுது ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இப்படி வருகிற பொழுது உங்கள் கலிமாவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்பதாவதாக சூபுல் லன்னி அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களே கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துகிறோம், அவனா அவன் சரியில்லாத என்று ஒரு முஸ்லிமே இன்னொரு முஸ்லிமை தாக்குகிற பொழுது, ஒரு முஸ்லிமே இன்னொரு முஸ்லிமை திட்டுகிற பொழுது அங்கே இபிலீஸ் கையிலே வைத்திருக்கிறார் இவருடைய உள்ளத்தை என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு இடத்திலே சிஃபின் போர்க்களம் நடக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு இடத்திலே ரோம் நாட்டினுடைய தலைவன் வந்து பேசுகிறான். அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கும் எதிரெதிர் அணிகள், ரெண்டு மாற்றமான எதிரெதிர் அணிகளாக இருக்கிறார்கள். மாமியார் அலியல்லாஹ் இடத்துல வந்து சொன்னான், உங்களுக்கு ஆதரவாக என் படைகளை எல்லாம் நான் அனுப்பி வைக்கட்டுமா, நீங்கள் அலியை ஒழுத்து கட்டி விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ரோம் நாட்டுக்காரர்களை பார்த்து மாமியார் எழுதிய கடிதம் என்ன தெரியுமா, தக்கிலாவே ரோம், ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரதை, எங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையில் உங்களை எதிர்த்து அலி போரிட்டால் முதல் வீரனாக நான் தான் இருப்பேன் என்றார்.
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே என்ன மாறுபாடு வருகிற பொழுது அதை உடனே கலைந்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவனை பத்தி இவன் திட்டுனாக்க இன்னொருத்த வந்து சொல்லி கொடுப்பான், அவன் சரிதான் அடி வாங்குறதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு இவன் சொல்லி கொடுத்த உடனே என்ன கொஞ்சம் சேர்ந்து எரிக்குவான். அதனால இந்த நேரத்திலே இபிலீஸ் உள்ளத்தை வைத்திருக்கிறான். கடைசியாக சொன்னார்கள், தகப்பூர், பெருமை எங்கு வாழுகிறதோ, எங்கு பெருமை இருக்கிறதோ, நான் தான் நான் தான் என்று எவன் பெருமை அடிக்கிறானோ அங்கு நான் இருப்பேன் என்கிறான் இபிலீஸ். அங்கு நான் இருப்பேன் என்கிறான் மூசா அலி இஸ்லாம். எவ்வளவு உயர்ந்த ரசூல் கலீமுல்லா, அந்த நான் என்ற ஒரு வார்த்தை சொன்னதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பொறித்த மீன் உன்னை விட சிறந்ததுன்னு தான், பொறித்த மீன் சிறந்ததுன்னு. சபையிலே இருக்கிற பொழுது மூசா அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது எல்லோரும் கேட்டாங்க, இந்த காலத்துல சிறந்தவங்க யாருன்னு கேட்டாங்க. மூசா அலி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கணும், அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர் சிறந்தவர் என்று சொல்லியிருக்கலாம். இந்த காலத்துல நான் தான் நபி, நான் தான் சிறந்தவங்க, நான் என்ற வார்த்தையை சொன்னதற்காக இல்ல இல்ல, உன்னை விட சிறந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் கடல்ல, கடல் ஓரத்துல இருக்கிறாரு, அவரை போய் பார்த்துக்கோ என்று சொல்ல, யார் யார் அல்லா யார் யார் அல்லா, பொறிச்ச மீனை எடுத்துட்டு போ, அந்த மீன் வழிகாட்டும்ட்டான். பொறிச்ச மீன் வழிகாட்டுமா? மூசா அலி இஸ்லாம் யோசிக்கிறாங்க, இவங்க ஆறு அறிவு அல்ல, வகையை பெற்றவர்கள், ஆறாவது அறிவுக்கு மேலே உள்ள திறனை பெற்றவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு அடித்து காட்டுகிறான், அல்லாஹ் நீ உயிரோடு உள்ள மீன் அல்ல, பொறித்த மீன், அந்த மீன் எங்கே துள்ளி குறித்து ஓடுகிறதோ அந்த இடத்திலே தான் அந்த வலியுல்லா இருக்கிறார், அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், நீ இடத்தை தேடு என்றார் அல்லாஹ். அங்கேயும் போய் மறந்துட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல மீன் துள்ளி குறித்து ஓடிச்சு மறந்துட்டு போய் திருப்பி வந்து நீண்ட வரலாறு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நான் என்று சொன்னதற்காக எப்படியெல்லாம் பழிவாங்கினான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். எனவே நான் என்று சொன்னால் அங்கே நம்முடைய உள்ளத்தை இபிலீஸ் கையிலே வைத்திருக்கிறான். இந்த உள்ளங்கள் செய்கிற மாயங்களை பார்த்தீர்களா? நம்முடைய எண்ணங்கள் மறைந்து மாறி மாறி வருகிறது. அதனால் ஒரு பக்கம் மலக்குகள் இடத்தில் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தால் இபிலீஸ் இடத்தில் இருக்கிறது. எனவே இதை நாம் உணர்ந்து எந்த சூழ்நிலையில் மலக்குகள் இடத்தில் நம் உள்ளத்தை ஒப்படைக்க வேண்டுமோ அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு நல்லோ நல்ல வாய்ப்புகள் நிரம்புவானாக. வாஹுரு தாவா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் ஒழு சம்பந்தப்பட்ட மசாயில் ஹனஃபி மத்ஹபில் ஒழு இருக்கிறதே மிக முக்கியமான ஒன்று. ஒழுவினுடைய விஷயத்துல இன்னைக்கு நம்ம பாராமுகமாக இருக்கிறோம், சும்மா சொட்டையை விட்டுட்டு அவசர அவசரமா கழுவிட்டு வந்துடுற பழக்கம் எல்லாம் இருக்கிறது. முறையாக ஒழுவை நாம் செய்ய வேண்டும். அதுல இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுற பழக்கம் இருக்கும், ஒழு செஞ்சுட்டு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டாரு, அந்த ரத்தம் உள்ளே அந்த நீடில்ல உள்ள போயிட்டு மீண்டும் நம்முடைய உடலுக்குள்ளே போனால் ஒழு முடிஞ்சு விடும். வெளியே வரல, நீடில் வழியாக இன்ஜெக்ஷன் போடும் போது அந்த ரத்தம் வெளியே வந்துட்டு உள்ள போயிருச்சுன்னு சொன்னா ஒழு முடிந்து போய்விடும். இதை போன்று ரத்தம் வெளியே இருக்கிறது, ஆடையிலே பட்டு அந்த ரத்தம் மேல வந்துருச்சுன்னு சொன்னா இங்க ஒழு முறிந்து விடும், மீண்டும் ஒழு செய்து ஆக வேண்டும். மூன்றாவதாக ஒரு மசாயில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒழு சம்பந்தப்பட்ட மசாயில் குர்ஆனை தொடுவதற்காக. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், குர்ஆனை தொடுவதற்காக கண்டிப்பாக ஒழு வேண்டும். குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை தொடர்ந்தா இருந்தாலும் ஒழு வேண்டும். அப்ப தர்ஜுமத்துல் குர்ஆன, தர்ஜுமத்துல் குர்ஆனை தொடலாம். அரபி எழுத்துக்களை விட மாற்று மொழி எழுத்துக்கள் அதிகமாக இருந்தால் தொடலாம், ஆனால் அந்த அரபி எழுத்துக்களை தொடக்கூடாது. தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுக்கலாம், அந்த தமிழை தொடலாம், ஆங்கிலத்தை தொடலாம், மலையாளத்தை தொடலாம், ஆனால் அதிலேயே கட்டங்கட்டி ஒரு அரபி இருக்கும், அந்த அரபியை தொடக்கூடாது ஒழு இல்லாமல். அதே போன்று இந்த பத்திரிகைகள்ல குர்ஆனினுடைய வசனங்களை போடுறது இதெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்படி போடப்பட்டிருந்தாலும், அதை போன்று வேறு மாத புத்தகங்களிலே போடப்பட்டிருந்தாலும் ஒழு இல்லாமல் அதை தொடக்கூடாது, அந்த வசனங்களை தொடக்கூடாது. எந்த சூரத்தில் இருந்தாலும் அந்த வசனங்களை தொடுவதற்கு அனுமதி இல்லை. நான்காவது ஒரு மசாயில் நாம் தெரிந்தாக வேண்டும், மஹதூர். சிலர்களுக்கு எப்பொழுதுமே காத்து பிரிக்கிற நோய் இருக்கும், ஒரு வக்து முழுவதும் இப்ப அசல் இருந்து மகரி உரைக்கும் தொடர்ந்து இதே நிலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அல்லது ஒருத்தருக்கு சல்சு போல், சில வயதானவர்களுக்கு அந்த சிறுநீர் பிரிந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையெல்லாம் இருந்தால் இவர்களுக்கு தனிச்சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? சொன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒழு செய்யணும், ஒழு செஞ்சு எந்த தொழுக வேணாலும் தொழுகலாம், ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒழு செய்யணும். அந்த ஒழுவினுடைய வேல்யூ எவ்வளவுனா அடுத்த வக்து வரைக்கும், மகரிபு நேரம் வச்சுன்னா மகரிபுக்குன்னு ஒரு ஒழு செஞ்சுக்கணும், அதுல இருந்து இஷா வரைக்கும் தொழுதுக்கலாம், இஷாவுக்கு ஒழு செய்தாக வேண்டும், அதுல இருந்து சுபு வரைக்கும் தொழுதுக்கலாம், ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு ஒழு செய்தாக வேண்டும். இது அவர்களின் நிலை. ஒருத்தருக்கு கடுமையான காயமா இருக்கு, கையெல்லாம் காயமா இருக்கு, ஒழு செய்ய முடியாது என்றால் தண்ணியை தொட்டு மேல தடவணும், அதுவும் முடியலையா, கஷ்டமாக இருக்கிறதா, அஃபு மன்னிப்பு இருக்கும், அவர் அதுக்குன்னு சிரமம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதனால பள்ளிவாசலுக்கே வராம நிறைய பேர்கள்லாம் இருக்கிற பழக்கம் இருக்கிறது, அதனால அது கூட சிரமம் எடுக்க தேவையில்லை. ஒருத்தர் பட்டி போட்டிருக்கிறாரு,
கை உடஞ்சு பட்டி போட்டிருக்கிறாரு, ஒளி செய்ய வேண்டும், மேல தண்ணியை தொட்டு தடவுனா போதும், தண்ணியை தொட்டு தடவிட்டு தொழுக வந்துட்டாரு, அந்த பட்டி கலண்டு கீழே விழுந்துருச்சு, இன்னொரு பட்டி போடுறாரு, இப்ப மீண்டும் அந்த மசகையை மீட்ட வேண்டுமா என்றால் தேவையில்லை. நெகப்பாலிஸ் போடுறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். மார்க்கம் நெகப்பாலிசை அறவே தடுக்கிறது, தண்ணீர் போவதை தடுக்கிற காரணத்தினால் ஒளி செய்து தொழுதால் அந்த தொழுகை கூடாது. இந்த விஷயத்தில நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலர் ஒளி செஞ்சுட்டு மேல வானத்தை பார்த்து ஓதுற பழக்கம் எல்லாம் இருக்கிறது, வானத்தை பார்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஏதோ ஓதுவாங்க, அந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறது, அது கூடாது. ஒளி செய்ததற்கு பிறகு துவாக்கள் இருக்கிறது, அந்த துவாவை ஓதினால் போதும். இதை போன்று இந்த ஒழுவினுடைய விஷயங்கள்ல பிளைட்ல போறாங்க, ஒளி செய்வதற்கு தண்ணீர் இல்லை, தயமம் செய்வதற்கு மண் இல்லை, என்ன செய்வது? இது நிறைய விமானத்துல செல்லக்கூடியவர்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது. தொழுவதை போன்று ஹனஃபி மதுகவில நடிக்க வேண்டும், தொழுவதை போன்று நடிக்க வேண்டும், அதற்கு பிறகு இங்கு வந்து கலாச்சியம் வேண்டும். இதுதான் நம்முடைய மதுகவினுடைய சட்டம். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எல்லோரும் நல்ல நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுல் தாவா அலில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.